சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா பாடகராக அறிமுகம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கனா படத்தில் ஒரு பாடலை சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா பாடியுள்ளார். சிவகார்த்திகேயன் கனா படத்தின் மூலம் தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார். அவருடைய கல்லூரி தோழரும் நடிகர், பாடலாசிரியர், பாடகர் என பன்முகங்கள் கொண்டவருமான அருண்ராஜா காமராஜ் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். பெண்கள் கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டராக ஆக விரும்பும் மகளுக்கும் அதற்கு ஆதரவாக இருக்கும் தந்தைக்கும் இடையிலான சம்பவங்கள் தான் படத்தின் கதை. அப்பாவாக சத்யராஜும் மகளாக ஐஸ்வர்யா ராஜேஷும் நடித்துள்ளனர். சிவகார்த்திகேயனின் இன்னொரு கல்லூரி தோழரான திபுனினன் தாமஸ் இசையமைக்கிறார். இவர் ஏற்கனவே ஆதி நிக்கி கல்ராணி நடிப்பில் வெளியான மரகத நாணயம் படத்திற்கு இசையமைத்துள்ளார். பி தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு செய்ய கலை இயக்குநராக லால்குடி என் இளையராஜா பணியாற்றுகிறார். சிவகார்த்திகேயனுடன் இணைந்து கலையரசு என்பவர் படத்தை தயாரித்து வருகிறார். கனா என்பதற்கு கீழே உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என டேக்லைன் கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தின் அனைத்து படப்பிடிப்பு பணிகளும் முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருது. இந்த நிலையில கனா படத்தில் ஒரு பாடலை சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா பாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள அன்பை, பாசத்தை பதிவு செய்யும் விதமாக இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இதை ஆராதனா பாடியுள்ளார். ஹலோ வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.